இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்களுக்கு இடையான ஒருநாள் போட்டி தொடரின் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் அருகில் தற்போது நடந்து முடிந்தது. இந்த போட்டியில் டாஸை வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதைத் தொடர்ந்து இந்திய அணியில் ஆரம்பத்தில் ரோஹித் சர்மா அவர்கள் 36 ரன்களிலும், கேஎல் ராகுல் 6 ரன்களிலும், விராட் கோலி 4 ரன்களிலும் ஆட்டமிழந்து வெளியேறினர். பின்னர் களமிறங்கிய ரிஷப் பந்த் மற்றும் சுரேஷ் அய்யர் இருவரின் நிதானமான ஆட்டத்தால் இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 287 ரன்கள் அடித்தது. பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 47.5 ஓவர்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து 291 ரன்கள் அடித்தது. இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த வெற்றி தொடர்ந்து பேசிய வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பொல்லார்ட், இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்திய அணியை பொறுத்தவரை இந்திய கேப்டன் விராட் கோலி மற்றும் துணை கேப்டன் ரோஹித் சர்மா இருவரின் விக்கெட்டுகளை வீழ்த்தினாலே இந்திய அணி பலவீனமாகிவிடும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த போட்டியில் களமிறங்கினோம். நாங்கள் நினைத்ததைப் போலவே அவர்களின் விக்கெட்டை வீழ்த்தியதும் இந்திய அணியில் ஸ்கோர் குறைந்தது. அதுவே எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இருந்தாலும் பந்த் மற்றும் சுரேஷ் அய்யரின் நிதான ஆட்டத்தை பார்த்து சற்று நாங்கள் பயந்தோம் என்று கூறியுள்ளார் பொல்லார்ட். பொல்லார்டின் இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.